எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ் எலுமிச்சை புல்லை வச்சு எப்படி ஒரு தேநீர் தயாரிப்பது அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். எலுமிச்சை புல், லெமன் கிராஸ், நாட்டு சர்க்கரை, பவுடர் ஜாகரி, சாப்டு ஜிஞ்சர் அதாவது நறுக்கிய இஞ்சி துண்டுகள், தண்ணீர், வாட்டர். இதை பாருங்கள், இப்படி தான் இந்த எலுமிச்சை புல் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இதோ இது தான் வேர் பகுதி, இந்த இது தான் இந்த தண்டு பகுதி, இதெல்லாம் இலைகள். இதோட இலை பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும். கை இப்படி இது பண்ணிங்கன்னா நறுக்கிடும், அதனால் பார்த்து இதை நறுக்குங்க. இல்லாட்டினா கையை நறுக்கி ரத்தம் வந்துடும். ரத்தம் வர அளவுக்கு அவ்வளோ கூர்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம உணவில் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் பயன்படுத்துறதில்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சைனா இது மாதிரி பகுதிகளில் இதை நிறையா பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த தண்டு பகுதியை அவங்க பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இந்த தண்டு பகுதியை அவங்க பயன்படுத்துவாங்க. அதுவும் அசைவம் சமைக்கிறப்போ நிறைய பயன்படுத்துவாங்க. அப்புறம் சூப்புகள் செய்கிறப்பவும் இது நிறைய பயன்படுத்துவாங்க. வாங்க இப்போ நம்ம டீ எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு டம்ளர் தண்ணி, நான் வந்து இந்த ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு எலுமிச்சை புல்லும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நறுக்கி சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இஞ்சியையும் போட்டுருங்க. போட்டு இப்போது அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம். வாங்க இப்போது அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த எலுமிச்சம்புள்ள இருக்க சாரும் அந்த இஞ்சி சாரும் அதில் இறங்கும். இந்த எலுமிச்சை புல்லோட மணம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இஞ்சியும் எலுமிச்சையும் கலந்தா மாதிரி ஒரு மணம் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த எலுமிச்சம்புல் வளர்க்குறப்போ வீட்டுகளில் கொசு அவ்வளோவா வராது, அந்த பகுதிகளில் கொசு இருக்காது. ஏன்னா அந்த வாசம் வந்து கொசுவுக்கு ஒரு கொசு அண்டை விடாத ஒரு வாசனை. அதே மாதிரி இந்த எலுமிச்சம்புல்லோட வாசனை பார்த்திங்கன்னா பாம்புகளுக்கும் பிடிக்காது. இது வந்து அப்படியே பொதராக வளரக்கூடிய ஒரு தாவரம். பறிக்கிறப்போ பார்த்து பறிங்க, ஏன்னா அதோட இலை வந்து இலையோட முனை வந்து ரொம்ப மாதிரி மிகவும் கூர்மையாக இருக்கும், நறுக்கிடும். பார்த்து பறிங்க. அதே மாதிரி இதோட தன்மை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த இலையை மென்னோன்னா கரும்பு சக்கை எப்படி மெல்ல மெல்ல ஒரு மாதிரி இதாகுமோ, சவக்கு சவக்குன்ட்டு முழுங்க முடியாத மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை முழுங்கிறதுக்கெல்லாம் முயற்சி செய்யாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல். இது மாதிரி தேநீர் அந்த நடு தண்டு பகுதியை இடித்து போடுறது இது மாதிரி இதுக்கு இப்போது சூப்புக்கெல்லாம் எப்படி நம்ம மற்ற இதுக்கெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் சூப்புக்கெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் நல்லா கொதி வருது, அதோட நிறமும் மாறி இருக்கு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், சிறு தீயில் வச்சு ஒன்றும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பாருங்கள் சிறு தீயில் வச்சும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள்,
நாட்டு சக்கரையை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போது இதுவும் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இப்போ தீயை கொஞ்சம் பெரிதுபடுத்திக்கோங்க. ஒரு கொதி கொதித்தோடனையும் திருப்பியும் தீயை வந்து சிறு தீயில் வச்சுக்கோங்க. இதோ இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சு, இப்போது சிறு தீயில் வச்சுக்கோங்க. இதோ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் தண்ணியும் வற்றணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த சர்க்கரையெல்லாம் நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கி வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதுதான். வாங்க அடுப்பை அணைச்சிடுவோம். இப்போது இந்த எலுமிச்சம்பூ டீயை வடிகட்டிப்போம். பாருங்க வடிகட்டியாச்சு. இதுதான் எலுமிச்சம்பூ டீ, லெமன் கிராஸ் டீ. குடிக்கவும் சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கு ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் தரும். நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதே மாதிரி கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு கூட இந்த டீ உதவி புரியும். நீங்களும் இது மாதிரி லெமன் கிராஸ் டீ போட்டு குடித்து உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதாவது இப்படி தான் எலுமிச்சை புல்ல தேநீர், அதாவது லெமன் கிராஸில் டீ போடும் முறை. நீங்களும் இதே மாதிரி எலுமிச்சம்பூவில் தேநீர் செய்து, அதாவது லெமன் கிராஸ் டீ போட்டு குடித்து பாருங்கள். உங்கள் உடம்புக்கும் நல்லது. குழந்தைகளுக்கும் இதை பழக்குனீங்கன்னா அவங்களுக்கும் உடல் நலத்துக்கு நல்லது. இது வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவும். இந்த தேநீரை சுவைத்து குடித்து ஆரோக்கியமாக இருந்து மகிழுங்கள்.